அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு இரத்த சோகை, அனீமியா. இரத்த சோகையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் மிக பரவலாக காணப்படக்கூடிய நோய். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா என்பது ஒரு வளரக்கூடிய நாடு, மக்கள் தொகை அதிகமாக கொண்ட நாடு, ஓகேவா? ஸோ அப்போ பொருளாதாரம் என்பது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் நிறைய பேருக்கு காணப்படுது. அதில் வறுமை காணப்படுவதால் என்ன பண்ணுது, இந்த நோய் அதிகமாகவே, இரத்த சோகை என்ற நோய் மிக பரவலாகவே இந்தியாவில் காணப்படுது. வாங்க இரத்த சோகையை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இரத்த சோகையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஹீமோக்ளோபின், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஹீமோக்ளோபின்னா என்ன, அதனுடைய பணி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஹீமோக்ளோபின், ஹீமோக்ளோபின் என்பது நம்முடைய ரத்தம் இருக்குது பார்த்தீங்களா, ரத்தம் பிளட்டில், அதாவது பிளாஸ்மா என்ற திரவப்பகுதி காணப்படும். ரத்தத்தில் பிளாஸ்மா என்ற திரவப்பகுதி இருக்கும். அதுக்கப்புறம் ரத்த செல்கள் காணப்படும், பிளட் செல்ஸ் ஆர்பிசி, ரத்த சிவப்பு செல்கள் டபிள்யூபிசி, ரத்த வெள்ளை அணுக்கள் பிளேட்லெட், ரத்த தட்டுக்கள் காணப்படும், ஓகேவா? இதில் ரத்தத்தில் ஆர்பிசி இருக்குது பார்த்தீங்களா, ரத்த சிவப்பு அணுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரத்த சிவப்பு அணுக்களுடைய சிவப்பு நிறத்திற்கு காரணமான நிறமே தான் அது, ஹீமோக்ளோபின், ஓகே. ஆர்பிசியின் சிவப்பு நிறத்திற்கு காரணமான நிறமே தான் ஹீமோக்ளோபின். இந்த ஹீமோக்ளோபின் என்பது எந்த பொருளால், எந்த வேதிப்பொருளால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீமோக்ளோபின் அந்த முதல்ல உள்ள ஹீம் என்ற பகுதி அது இரும்பால் ஆனது, ஓகேவா? ஹீம் என்ற பகுதி இரும்பால் ஆனது. குளோபின் என்பது புரத பகுதியால் ஆனது. இப்போ ஹீமோக்ளோபின் ஆர்பிசியின் சிவப்பு நிறத்திற்கு காரணமானது. அந்த ஹீமோக்ளோபினை ரெண்டாக பிரிங்க, ஒன்று ஹீம், இன்னொன்று குளோபின், ரெண்டு பகுதிகள் இருக்குது. ஹீம் என்ற பகுதி வந்து பார்த்திங்கன்னா இரும்பாலானது, ஓகேவா? இரும்பாலானது. குளோபின் என்பது புரதத்தால் ஆனது, ஓகேவா? புரோட்டினால் ஆனது, ஓகேவா? சரி, இதில் நம்ம இந்த ஹீமை பற்றி தான் பார்க்க போகிறோம், ஓகே. இரும்பு பகுதி, இந்த ஹீம் என்ற இரும்பு பகுதியினுடைய வேலை என்ன, ரத்தத்தில் காணப்படக்கூடிய, சிம்பிளாக சொல்லணும்னா ஹீமோக்ளோபினுடைய வேலை, கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஹீமோக்ளோபினில் ஹீமினுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்சுவாசத்தின் மூலம் ஆக்சிஜன் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, உள்சுவாசத்தின் மூலம் எடுக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் ஆனது சுவாசப்பாதையின் வழியாக நுரையீரலில் வந்தடையும். அதாவது வெளிநாசித்துளை, உள்நாசித்துளை, தொண்டை, குரல்வளை, மூச்சுக்குழல், கிளை மூச்சுக்குழல், நுண்கிளை மூச்சுக்குழல், காற்று நுண்ணறை, அதாவது நுரையீரலினுடைய அந்த காற்று நுண்ணறை வந்து காற்று அடையும். காற்று அடைந்தோன்னா அங்கே சில இரத்த நாளங்கள், இரத்த நுண்ணாளங்கள் காணப்படும் அந்த காற்று நுண்ணறையை சுற்றி. அப்போ அதில் அந்த ஆக்சிஜனானது கலந்து, அந்த ஆக்சிஜனானது இரத்தத்தின் மூலமாக, இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ஹீமோக்ளோபினில் உள்ள, ஆர்பிசியில் உள்ள ஹீமோக்ளோபினில் உள்ள ஹீம் என்ற பகுதி தான், ஹீம் என்ற பகுதி இந்த ஆக்சிஜனை, ரத்தத்தில் உள்ள ஹீம் என்ற பகுதி ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணும், செல்களுக்கு போய் கொடுக்கும். நம்ம ஆக்சிஜனானது செல்லுக்குள்ளே போனால் தான் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு, கார்போஹைட்ரேட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டார்ச்சு, வாயில் செரிக்குது, வயிற்றில் செரிக்குது, ஓகே. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளை எங்கெல்லாம் செரிக்குன்னா, வாயில் செரிக்கும், இறப்பையில் வயிற்றில் செரிக்கும், சிறுடலில் செரிக்கும். இப்படி செரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் என்ன பண்ணும், ரத்தத்தில் கலந்து என்ன பண்ணும், அது செல்களுக்குள்ளே போகும். அப்போ செல்லுக்குள்ளே குளுக்கோஸ் போகுது, ஓகே. ஸ்டார்ச்சு செரித்தல் முடியல, என்ன மாறும், குளுக்கோஸாக மாறும். அப்போ இந்த குளுக்கோஸ் செல்லுக்குள்ளே ரத்தத்தின் மூலமாக போயிடுச்சு. அதேமாதிரி ஆக்சிஜன் ஆனது ஹீம் என்ற இரும்பு பகுதி எடுத்துகிட்டு போய் எங்கே கொடுத்தது, செல்லுக்குள்ளே கொடுத்துச்சு. அப்போ அந்த குளுக்கோஸ் ஆனது ஆக்சிஜனால் உடைக்கப்படும் போது தான், எரிக்கப்படும் போது தான் எதுவே கிடைக்கும், எனர்ஜியே கிடைக்கும். அதுதான் டெக்னிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஏடிபி, அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கணும்னா சாப்பிட்டா எனர்ஜி கிடைக்காது, ஓகே. சில நுண் பொருட்கள்லாம் சாப்பிடும்பொழுது என்ன பண்ணலாம், இன்னும் இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்கும். ஆனால் நல்லா ஒவ்வொரு நாளுக்கு தேவையான போதுமான எனர்ஜி கிடைக்கணும்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ரத்தத்தின் மூலமாக செல்லுக்குள்ளே போய், அதை சாப்பிட்ட சாப்பாடு ஸ்டார்ச் குளுக்கோஸாக செரித்தலின் முடிவு மாதிரி அது ரத்தத்தின் மூலமாக செல்லுக்குள்ளே போய், அதேமாதிரி ஆக்சிஜன் ஆனது இந்த இரும்பு ஹீமோக்ளோபினில் உள்ள ஹீம் என்ற இரும்பு பகுதிக்காக கேரி பண்ணிட்டு போய் செல்லுக்குள்ளே கொடுக்கும்போது தான், குளுக்கோஸ் ஆக்சிஜனால் எரிக்கப்படும் போது தான் என்ன கிடைக்கும், எனர்ஜி, ஏடிபியை உருவாக்கும். அதுதான் நம்மளுக்கு எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? சரி,
அப்போ இந்த இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எனர்ஜி இருக்கணும் அப்படின்னா எந்த சத்து முக்கியம்? இரும்பு சத்து. ஏன்? அதுதான் ஆக்சிஜனை கேரி பண்ணி போய் செல்லுக்குள்ளே கொடுக்கும்போது அங்கே செருக்கி அந்த குளுக்கோஸ் இருக்கும்போது செல்லுக்குள்ளே வந்த குளுக்கோஸ் என்ன பண்ண, குளுக்கோஸும் ஆக்சிஜனை வெளிப்படுத்தி என்ன பண்ணும், எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஆக்சிஜனை செல்லுக்கு கேரி பண்ணி போகக்கூடிய வேலையை எது செய்யுது? ஹீமோக்ளோபினில் உள்ள அந்த இரும்பு பகுதி, ஹீம் என்ற இரும்பு பகுதி செய்யுது. இப்போ இந்த இரும்பு சத்து குறைஞ்சிச்சுனா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எதனால் இது இந்த இரத்த சோகை என்பது ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீமோக்ளோபினில் அந்த ஹீம் என்ற இரும்பு சத்து எதனால் குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்து உள்ள பொருட்களை போதுமான அளவு எடுத்துக்கொள்ளாதால். இரும்பு சத்து உள்ள பொருட்களை நம்ம எடுத்துக்கணும், அதை எடுத்துக்கலாம் வரும். இது ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட இரும்பு சத்து வந்து என்ன பண்ணுது, காணப்படுது. இப்போ இது முருங்கைக்கீரையெல்லாம் எடுக்கும்போது என்ன பண்ணோம், நல்லா நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் ஹீமில் என்ன பண்ணோம், இரும்பு சத்து இருக்கும். அப்போ நல்லா ஆக்சிஜனை கேரி பண்ணோம், எனர்ஜி கிடைக்கும். அப்போ இரும்பு சத்து உள்ள பொருட்களே போதுமானால் எடுத்துக்கலாம் என்ன பண்ணுவோம், ரத்த சோகை வரும்னு சொல்கிறாங்க. தாய்ப்பால் கொடுக்காது, தாய்ப்பாலுக்கு பல வேறு பால் கொடுக்குறது, ஓகே, மாட்டுப்பால் இது மாதிரி கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவோம், ரத்த சோகை வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது தாய்ப்பாலை இப்போ போன்ற ஒரு மிகச்சிறந்த பொருள் இல்லவே இல்லைன்றாங்க மருத்துவர்கள், ஓகே. அந்த தாய்ப்பாலில் ஏன் அந்த ஒரு என்ன பண்ணுது, இம்யூனிட்டி சிஸ்டமாகவே ஆக்ட் பண்ணுது, நோய் எதிர்ப்பு மண்டலமாக. அதாவது தேவையில்லாத நுண்கிருமிகள் குழந்தைகளுடைய உடலில் வந்தால் அதை இங்கே சாவடிக்கக்கூடிய வேலையை எது செய்யுது, அந்த தாய்ப்பாலில் அதுக்கான எதிர்ப்பொருளானது காணப்படுகிறது. எல்லா சத்து பொருட்களும் தாய்ப்பாலில் இருக்கிறது. இப்போ குறைந்தது 6 மாதங்களாவது என்ன பண்ணும், குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை கொடுக்க வேண்டும்னு சொல்லிட்டு டாக்டர்கள் சொல்கிறாங்க, ஓகேவா. இப்போ தாய்ப்பால் கொடுக்காத போது என்ன பண்ணுது, ரத்த சோகை குழந்தைகளுக்கு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அது குழந்தைகளுக்கு ரத்த சோகை ஏற்படும் போது என்னென்னலாம் அவங்களுக்கு பாதிப்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொக்கிப்புழு தொற்று இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வயிற்றுப்போக்கு, டயரியா இருக்குன்னு சொல்கிறாங்க. வயிற்றுப்போக்கு, வயிற்று கடுப்பு இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஓகேவா, குழந்தைகளுக்கு. அடுத்தது பாருங்கள், இப்போ தமிழக அரசெல்லாம் பார்த்திங்கன்னா வாரந்தோறுமே வந்து பார்த்திங்கன்னா பள்ளி குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறது, இரும்பு சத்து மாத்திரைகள் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. இதுலேயும் இன்னொரு ஒரு விமர்சனம் சொல்கிறாங்க, அதாவது இயற்கை மருத்துவம் சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அலோபதி மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய அந்த இரும்பு மாத்திரையில் அதாவது அதில் வந்து இரும்புகள்லாம் காணப்படுது, இரும்பு துகள்கள் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, காந்தத்தை வச்சு ஒரு பேப்பரில் அந்த மாத்திரையை தூள் பண்ணி கொட்டி கீழே காந்தத்தை வச்சு அப்படி நகர்த்தும் போது நகருதுன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. அப்போ இரும்பு சத்துக்காக இரும்பை சாப்பிட்ணும் அவசியம் கிடையாது, ஓகேவா. நம்ம கீரைகளில் நிறையா காணப்படுது, ஓகேவா, இரும்பு சத்து உள்ள பொருட்கள். அதுக்கப்புறம் இப்போ பேரிச்சம்பழத்தில் இருக்குது, ஓகேவா. அதுக்கப்புறம் கல்லீரலில் இரும்பு சத்து என்ன பண்ணுது, காண ஸ்டோர் ஆகிருக்குது. அப்போ அதெல்லாம் சாப்பிடும்போது என்ன பண்ணும், போதுமான அளவு இரும்பு சத்து கிடைக்கும். ஆனால் இப்படி சொல்கிறாங்க, அது சரியாக தப்பான்றது நம்மளுக்கு தெரியல, ஓகேவா. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், அடுத்து என்னுடைய அறிகுறிகள், ரத்த சோகையினுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே சொன்னால் அவர்களுக்கு என்ன பண்ணுது, எனர்ஜி இரும்பு சத்து இல்லாததால் ஆக்சிஜனை கேரி பண்ணி போய் செல்லு கொடுக்க முடியாது. அப்போ எனர்ஜி கிடைக்காது. அப்போ எனர்ஜி கிடைக்கலனா அவருடைய சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள், எல்லாமே வெளுத்து போய் கிடக்கும், எல்லாமே வெளுத்து போன வெளுத்து போன தோல், வெளுத்து போன கண்ணி மீனுடைய உள்பரப்பு, வெளுத்து போன விரல் நகம், வெளுத்து போனீங்கன்னா அதை வெளிந்த ஈறுகள். நம்ம டாக்டர்கிட்ட போனால் என்ன பண்ணுவாங்க, நாக்கண்ணிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் கண்ணிமனுடைய உள்பரப்பை பார்ப்பாங்க. ஏன்னா ரத்தம் போதுமாக ரெட்டிஷாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அல்லது விரல் நகம், ஈறுகள், கம்ஸ், நம்ம பல் ஈறுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்ப்பாங்க. பார்க்கும்பொழுது ரெட்டிஷாக இருந்துச்சுன்னா அதை போதுமான ரத்தம் இருக்குது அப்படின்ட்டு முடிவு பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ அப்போ இவர்களுக்கு எல்லாமே வெளுத்து போய் காணப்படும், வெளுத்து போன தோல், வெளுத்து போன கண்ணிமையின் உள்பரப்பு, வெளுத்து போன நகம், வெளுத்து போன ஈறுகள் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப பலவீனமாக, ஏன்னா எனர்ஜி தான் கிடைக்காது, இல்லை போதுமான ஏடிபி உருவாகாதல்ல, என்ன பண்ணுவாங்க அவர்கள், பலவீனமாக காணப்படுவார்கள். ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, டயர்டாக இருப்பாங்க, ரொம்ப என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க படுத்துவாங்க, ஓகேவா. ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு, ரொம்ப அதிகமாக அந்த இரத்த சோகை என்பது அதிகப்படியாக இரும்புச்சத்தே சுத்தமாக இல்லை அப்படின்னா அவருடைய முகம் காலானது என்ன பண்ணும், வீங்கி போய் காணப்படும்னு சொல்கிறாங்க, ஓகே. முகம் கால் வீங்கி போயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க, நிமிஷத்திற்கு 72 to 80 முறைன்னு சொல்கிறாங்க.
ஆனால் கொஞ்சம் கூடுதலாக ரொம்ப கொஞ்சம் ஹார்ட் பீட்டு என்ன பண்ணுவோம் படபடபடபடபடபடபடன்னு என்ன பண்ணுவோம் அடிக்கும் டேக்கி கார்டியான்னு சொல்லுவாங்க. மிகை இதய மிகைப்பிடிப்பை டேக்கி கார்டியா. இதுவே மந்தமாக லவ் டவுன்னு அப்படியே பொறுமையாக இழுத்துச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறை இதய துடிப்புன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பிராடி கார்டியான்னு சொல்லுவாங்க. அப்போ ஹார்ட் பீட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். மூச்சுத்திணறல் என்பது இருக்கும், ஓகேவா? மூச்சுத்திணறல் என்பது இருக்கும், ஓகேவா? அப்போ ரத்த சோகை தீவிரமாக இருந்தால் முகம் கைகாலெலாம் வீங்கி போயிடும், ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கும், மூச்சுத்திணறல் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது கட்டம் கட்டி கொடுத்துருக்காங்க பாக்ஸில், அதாவது இரும்பு இரும்பு ரத்த சோகை இருந்தால் இரும்பு சத்து மாத்திரைகளை என்ன பண்ணுவோம் வாய் வழியாகத்தான் எடுத்துக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஊசிகளெல்லாம் போடக்கூடாது, அது பெரிய ஆபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இரும்பு சத்து ஊசியெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, ஊசியாக நம்ம போட்டக்கூடாது, இரும்பு சத்து மருந்துகளை ஊசிகளாக போட்டுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இது பொதுவாக மண் சாப்பிடக்கூடிய குழந்தைகள், மண் சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் என்ன பண்ணும் ரத்த சோகை என்பது பரவலாகவே காணப்படும், ஓகேவா? அடுத்தது பாருங்கள், எந்தெந்த உணவுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பெஸ்ட்டு சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு சோர்ஸ் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, ஓகேவா? அதாவது முருங்கைக்கீரை முருங்கை மரத்தில் ராஜா அந்த முருங்கைக்கீரையை ராஜக்கீரைன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அந்த முருங்கைக்கீரையாகட்டும் முருங்கைக்காயாகட்டும் முருங்கை பூவாகட்டும், ஓகேவா, முருங்கை பீசினாடு எல்லாமே உணவாக பயன்படுகிறது, ஓகேவா? ஸோ முருங்கைக்கீரை பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் எல்லா கீரைகளிலும் மற்ற கீரைகளிலும் இரும்பு சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம், ஓகேவா, பேரிச்சம்பழம். அடுத்து கல்லீரல், கல்லீரலில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து ஸ்டோர் ஆகிருக்கும், ஓகேவா? அடுத்து பீன்ஸு, ஓகே, இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பட்டாணி, பச்சை வாழைப்பழம், பருப்பு, ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்களேன், மாத்திரைகள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாத்திரைகள்லாம், மீன் எண்ணெய் மாத்திரை, அப்புறம் ஃபெரசல்பேட்டு மாத்திரை, ஸோ இதெல்லாம் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. இதுலேயும் தாவரத்தின் இந்த ஹீம் உள்ள இரும்பு சத்து, ஹீம் அல்லாத இரும்பு சத்துன்னு சொல்கிறாங்க. அதாவது தாவரத்திலேருந்து எடுக்கக்கூடிய இரும்பு சத்தை ஹீம் அல்லாத இரும்பு சத்துன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஹீம் அல்லாத இரும்பு சத்துனா தாவரத்தில் ரத்தம் இருக்காது, ரத்தம் இல்லைன்னா அதில் ஹீமோக்ளோபின் இருக்காது, ஹீமோக்ளோபின் இல்லைன்னா ஹீம் இருக்காது. அதனால தான் ஹீம் அல்லாத இரும்பு சத்துன்னு சொல்கிறாங்க. இந்த ஹீம் அல்லாத தாவர பகுதியிலிருந்து நம்ம அந்த இரும்பு சத்தை நம்ம எடுத்துக்கிறோம்னா அதை அப்சார்ப் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல என்ன விட்டமின் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்கணும், ஓகேவா? நைன்த்து புக்கில் புது புக்கில் கொடுத்துருக்கான். ஹீம் அல்லாத இரும்பு சத்தை உறிஞ்சுவதற்கு எந்த விட்டமின் தேவைப்படுது, விட்டமின் சி தேவைப்படுகிறது. ஏன்னா அதில் ஹீமோக்ளோபின் இல்லை தாவரத்தில். இது விலங்குகள்லேருந்து எடுத்துக்கிறோம், எக்ஸாம்பிள் கல்லீரல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்போ இது விலங்கு பொருள். அப்போ இதில் ஹீமோக்ளோபின் இருக்கும், ஹீமோக்ளோபின் என்ன இருக்கும், ஹீம் இருக்கும். அப்போ இது ஹீம் உள்ள இரும்பு சத்து. ஹீம் உள்ள இரும்பு சத்து உறிஞ்சுவதற்கு நம்ம உடம்புக்கு எது தேவையில்லை, விட்டமின் சி தேவையில்லை. அப்போ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தாவரத்திலிருந்து இரும்பு சத்தை எடுத்துக்கிட்டோன்னா அதோடு விட்டமின் சி உள்ள பொருட்கள் எடுத்துக்க வேண்டும். முருங்கைக்கீரையை பற்றி சொல்லணும்னா அதில் இரும்பு சத்தும் இருக்குது, விட்டமின் சியும் இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ அதை இருக்கிறதுலே நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் என்ன தான் முருங்கைக்கீரை தாவரத்தில். விலங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் பகுதி, ஓகேவா? சரி, இதோட இந்த பதிவை முடிச்சுக்கலாம், அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.